உலகத்திலே உள்ள ஆறு அரிதான உணவுகளை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்ம ஃபர்ஸ்டா பார்க்க போறது டிராகன் சிக்கன். இந்த ஒரு சிக்கனுக்கு முக்கியமா இதோட ரெண்டு காலுகள் தான். இந்த ரெண்டு காலுமே கிட்டத்தட்ட பல்கா இருக்கும். இதோட கறியை வெட்டுறப்ப சிகப்பு கலர்ல உள்ள இருக்குமா? அது மட்டும் இல்லாம இது ஒரு கோழியோட வெயிட்டே கிட்டத்தட்ட 5 கிலோ கிட்ட இருக்குமா? இந்த கோழியை அவங்க பண்ணையில வளர்க்கறப்ப இதோட காலுகளை அடிக்கடி சுத்தம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்களா? கிட்டத்தட்ட ஒரு பெட்டு மாதிரி அவங்க பாத்துப்பாங்களா? இந்த டிராகன் சிக்கனோட லெக் பீஸ் ரொம்பவும் பெருசா இருக்குமா? நம்ம ரெண்டாவதா பார்க்க போறது டாங்கி சீஸ். நம்ம எல்லாருக்குமே டாங்கி மில்க்ன்றது ஒண்ணு கேள்விப்பட்டிருப்போம், ஆனா டாங்கி சீஸ்ன்றதை கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். இந்த ஒரு டாங்கி சீஸ்ல அவ்வளவா ரிச் புரோட்டீனும் கிரேட் ஆன்டி மைக்ரோபல் எஃபெக்டும் இருக்குமா? அதுலயும் முக்கியமா பால்கன் டாங்கி அப்படின்ற ஒரு டாங்கியோட வகையில இருந்து தான் இந்த ஒரு பால் எடுப்பாங்களாம். இவங்க ஒரு நாளைக்கு சீஸ் செய்யறாங்கன்னா அப்ப கழுதை கிட்ட இருந்து 28 லிட்டர் பாலை வந்து கறப்பாங்களாம். இந்த ஒரு டாங்கி சீஸ ஒரு பவுண்ட $500க்கு விற்பாங்க. நம்ம நாட்டு பணம் படி 41,000 ரூபாய் கிட்ட வருது. நம்ம மூணாவதா பார்க்க போறது ஜெயிண்ட் ஓஷன் ஸ்லக். இது பார்க்க ஒரு மாதிரி இருக்கா, ஆனா இது வந்து ஒரு மீன் வகையை சேர்ந்தது. இதுக்கு ஐஸ் கிடையாது, ஒரு ஷேப் கிடையாது, இதுக்கு லிம்ஸ்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. இந்த ஒரு உலகத்துல இது எங்க கிடைக்கும்னு பாத்தீங்கன்னா பசிபிக் ஓஷன்ல உள்ள ஆழமான கடல்ல தான் இது கிடைக்குமா? இது வந்து பாத்தீங்கன்னா ஏசியன் குசின் அப்படின்ற ஒரு ஃபுட்ல வந்து ஒரு வகையை சேர்ந்தது. இது சாப்பிடறது மூலமா ப்ரோட்டீன்ஸ் அதிகமா இருக்குமா, அதே மாதிரி லோ ஃபேட்ல தான் இருக்குமா, நம்ம இது சாப்பிடறப்ப இதோட சீவ் பண்றப்ப ரொம்பவும் டேஸ்ட் அதிகமா இருக்கும்னு சாப்பிட்டவங்க சொல்றாங்க. இந்த மீனோட ஒரு விலை எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட $3,500 கிட்ட வருது. நம்ம நாட்டு பணம் படி கிட்டத்தட்ட 2,91,000 கிட்ட வருது. இந்த வீடியோல நம்ம நாலாவதா பார்க்க போறது சார்கோல் பிளாக் சிக்கன். இதுக்கு இன்னொரு பேரு சீ மணி சிக்கன் சொல்லுவாங்க. இந்த சிக்கன் நம்ம சாப்பிடுற பிராய்லர் சிக்கனோட கிட்டத்தட்ட 10 மடங்கு உள்ள சத்து இதுல இருக்காம். அது மட்டும் இல்லாம இதுல இரும்பு சத்துன்னு ஒண்ணு ரொம்பவும் அதிகமா இருக்காம். சரி, இதோட விலை எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட $200, அதாவது நம்ம நாட்டு பணம் படி கிட்டத்தட்ட 16,000 ரூபாய் கிட்ட வருது. ஆனா இது பாத்தீங்கன்னா வெளிநாட்டுலதான், நம்ம நாட்டுல சாப்பிடணும்னா இது $1,000 மேல தாண்டிடும். ஏன் இவ்வளவு அதிகமா இருக்குன்னு தெரியுமா? முக்கியமா இந்த கொரோனாலாம் வந்து இந்த கோழி மேலதான் பழைய போட்டதுனால இது எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு ரொம்பவும் காசு அதிகமா. நம்ம ஆறாவதா பார்க்க போறது வசாபி. இது வந்து பாத்தீங்கன்னா மஸ்டர்ட், அதாவது நம்ம சாப்பிடுற கடுகு மற்றும் ஆஸ்டர் டிஷ் அப்படின்ற ஒரு வகையில இருந்து வந்ததா இந்த வசாபி. இதை வந்து ஹார்வெஸ்ட் பண்றது இந்த உலகத்திலேயே ரொம்பவும் கஷ்டமான ஒரு விஷயம்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இது வளர்றதுக்கு பசிபிக்ல இருந்து வர வாட்டர் தேவையா, அது மட்டும் இல்லாம இதுக்கு கரெக்டான டெம்பரேச்சருக்கு சன்லைட் ரொம்பவும் தேவையா. ஒரு வருஷத்துல இது வந்து பாதி வருஷம் மட்டும்தான் இது வந்து வளருமா? இதை அவங்க எப்படி சாப்பிடுவாங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு கிரீன் பேஸ்ட் மாதிரி வச்சு சாப்பிடுவாங்க. இந்த வீடியோல நம்ம ஆறாவதா பார்க்க போறது பேர்ட் நெஸ்ட் சூப். இந்த உலகத்திலே உள்ள ரொம்ப ரேரஸ்டான ஃபுட் வகையில இதுவும் ஒண்ணு. எல்லா பறவைகளும் கூட எப்படி கட்டும், ஏதோ ஒரு குச்சி இல்லைன்னா கம்பு வச்சுதானே கட்டும். ஆனா ஸ்விஃப்ட் லிப்ட்ஸ் அப்படின்ற ஒரு சின்ன பறவை மட்டும் அதோட சலைவால இருந்து இந்த ஒரு கூட கட்டுமா? இதோட கூடு ஃபுல்லாவே இதோட உமிழ்நீர்ல இருந்து தான் இந்த ஒரு கூட கட்டி முடிக்குமா? அப்படிப்பட்ட இந்த ஒரு கூட சூப் வச்சு சாப்பிடறாங்கன்னு சொன்னா கேட்கவே ரொம்பவும் வியர்டா இருக்கா? இந்த ஒரு கூடு எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா ரொம்பவும் ஆபத்தான குகையில உள்ள ரொம்பவும் ஓரத்துல இருக்குமா? இந்த ஒரு பேர்ட் நெஸ்ட் சூப்ல வந்து பாத்தீங்கன்னா அதிகமான சத்து இருக்கிறதுனால வெளிநாட்டுல இது நிறைய பேர் குடிக்கிறாங்க. இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட்டான ஃபுட்டை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோல பார்க்கலாம். டாடா.